கடைசியா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று மிஷனரியாகிய ராக்லாண்டின் பிறந்த தினம். இந்தியரின் இழிவு நிலையை மாற்ற இங்கிலாந்திலிருந்து வந்தவர் இந்த ராக்லாண்ட். இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். ஆயராகவும் கேம்பிரிட்ஜ் கல்லூரி மேற்பார்வையாளராகவும் பணியாற்றியவர். திருநெல்வேலியில் உள்ள கிராமங்களுக்கு நற்செய்தியை பறைசாற்ற வந்தவர். வந்தவுடனே இவரை ஜனங்கள் கற்களை கொண்டு எரிந்தனர். ஒருவர் மரத்தடியால் அவரை தலையை அடித்தார். இடமிட்டு நகரும் முன்னே சரமாரியாக அடிகள் விழுந்தன. இப்படியாக எதிர்ப்புகளை பழகி போன ராக்லாண்ட் அவரை எதிர்த்தவர்களையும் கிறிஸ்துவுக்கள் வழிநடத்தினார். 1000க்கும் மேற்பட்ட நபர்களை இவர் சிவகாசி மற்றும் சுற்றிலும் இருக்கதான் எல்லா இடங்களிலும் பல சபைகளை ஸ்தாபித்தவர். விக்கிரக ஆராதனையில் இருந்தவர்களை இயேசுவின் பாதையிலே வழிநடத்தினவர். மழை, வெயில், பசி, அவமான பேச்சுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் தன் ஊழியத்தை தொடர்ந்து இடைவிடாமல் செய்தவர் ராக்லாண்ட். அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கும் பழக்கமுடையவர். அதிகாலையிலே 4 மணிக்கு ஊழியத்திற்கு சென்று விடுவார். ஒரு முறை பசியினால் தொப்பியில் கூழ் வாங்கி குடித்தார். ஓயாத அலைச்சலினாலே அவர் உடல் மெலிந்தது. காசு நோய் அவரை தாக்கியது. இரத்தவாந்தி எடுத்தார். ராக்லாண்ட் தனது 44வது வயதிலே மரணத்தை தழுவினார். நற்செய்தி பணியில் வெற்றியடைய தீட்டும் திட்டங்களில் மிக சிறந்த வழி இயேசு காட்டிய வழியே. அது கோதுமை மணி போல நிலத்தில் விழுந்து சாவது.